வணக்கம். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என் தமிழ் சமூக நண்பர்களுக்கும் வேளாளர் குல உறவுகளுக்கும் உங்கள் வேளாளர் குல வேந்தருடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நாம் எந்த டாபிக் பேச போகிறோம் அப்படின்னாக்கா, வழக்கம் போல் பல்லர் சாதியினருடன் வாதிரியாரை இணைக்கக்கூடாது என்று போராடி இருக்கின்றார்கள். அதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோம். ஏன் அப்படின்னாக்கா, வாதிரியார் என்ற சாதியினர் கல்லர் அப்படிங்கிற சாதியினரோடு தொடர்புடைய சொல்லி போராடிருக்காங்க. அதை வந்து போராடினது வந்து தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் என்று சொல்லக்கூடிய மரியாதைக்குரிய என்னுடைய நண்பர் திருமாரன்ஜி அவருடைய கட்சியை சேர்ந்த கட்சியும் அவர் வந்து கட்சியின் பொதுச்செயலாளர் போராடிருக்காங்க. சிக்கல் எங்கே வருதுன்னா, இப்போ அதில் தான் சிக்கலே வருது. ஏன் அப்படின்னாக்கா, வாதிரியார் சாதியினர் என்பது கல்லர் சாதி என்பது எனக்கும் தெரியும். என் பாசத்திற்குரிய அறிவுக்குரிய நண்பர் திருமாரன்ஜி அவர்களுக்கும் தெரியும். அவர்களிடத்தில் தெரிவித்தது நான் தான். இது வாதிரியார் சமுதாயத்திற்கும் தெரியும். இதில் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய அறிவுக்குரிய பாசத்துக்குரிய தம்பி மாரி மரவன், இந்த மாரி மரவன் இருக்கார் இல்லையா, அந்த மாரி மரவன் அவர்கள் பேட்டி கொடுக்குறாரு டிவிக்கு. டிவிக்கு என்னன்னு பேட்டி கொடுக்குறாரு அப்படின்னாக்கா, வாதிரியார் சாதியினரை தேவேந்திர குல வேளாளர் சாதியினுடன் இணைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் பேட்டி கொடுக்குறாரு. இங்கே தான் எங்களுக்கு சிக்கலும் பிரச்சனையுமே வருது. ஏன்னா, நட்புக்குரிய சமுதாயம் இன்றைக்கு வரை இந்த கல்லர் சமுதாயமானது, இந்த முக்குளத்தூர் சமுதாயமானது நம்முடைய வேளாளர் சமுதாயத்தினரோடும் நெருக்கமாக நட்போடு இருக்காங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணுனாக்கா, தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய நிறுவன தலைவர் சகோதரர் திருமாரன்ஜி அவர்களும் சரி, நானும் சரி, ரெண்டு பேருமே இந்துத்துவாவில் பயணம் பண்ணவங்க தான். ரெண்டு பேருமே இந்துத்துவ அமைப்பு அப்படிங்கிற அந்த கான்செப்டில் வந்து நாங்கள் பயணம் பண்ணாங்க தான். அப்போ அதனுடைய அடிப்படையில் இந்த தேவேந்திர குல வேளாளர் அப்படிங்கிறது வந்து வேளாளர் என்கின்ற பெயரை எங்களுடையது நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றோம். வேளாளர் என்கின்ற பெயர் வேற்று சாதிக்கு கொடுக்கக்கூடாது என்று நாங்கள், அதுவும் பல்லர் சாதியினர் கேட்கின்றார்கள் சரியா, குறிப்பாகவே இந்த பல்லர் சாதியினர்களுக்கு வழங்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் போராடிட்டு வரோம். இதை வந்து தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியும் என்னுடைய நண்பர் தலைவர் திருமாரஞ்சி அவர்கள் வந்து கட்சியினருக்கு அறிவுறுத்த வேண்டும். முதல்ல பேட்டி எப்படி கொடுக்கணும், பிரச்சனை என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து தெல்ல தெளிவாக பாசத்துக்குரிய நண்பர் திருமாரன்ஜி அவர்கள் வந்து அறிவுறுத்தணுங்கிறத நான் வந்து இந்த ஊடகத்தின் வாயிலாக நான் கேட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னாக்கா, தேவேந்திர குல வேளாளர் அப்படின்னு அரசாணை பிறப்பித்திருக்கான். இங்கே ரெண்டு விஷயம் வருது முரண்பாடு. என்ன அப்படின்னாக்கா, ஒன்று, தமிழகத்தில் 33 விழுக்காடு இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் 33 விழுக்காடு என்ன இருக்கக்கூடிய என்னுடைய வேளாளர் சமுதாயம் இன்றைக்கு அப்பேற்பட்ட வேளாளர் சமுதாயத்தை ஒரு பல்லர் சாதியினரோடு ஒரு பட்டியலினத்தில் இருக்கக்கூடிய காந்தியடிகளால் அடையாளம் காட்டப்பட்ட தலித் என்றும் அர்ஜுனன் அர்ஜுன மக்கள் என்று சொல்லக்கூடிய பல்லர் சமுதாயத்தை சேர்ந்த முக்கியமாக அந்த தலைவர் ஒருவரால் தலித் என்று அடையாளம் காட்டப்பட்ட அப்பேற்பட்ட ஒரு சாதியை வேளாளர் என்று எங்களுடைய சாதியின் பெயரை குறியீட்டு அடையாளத்தோடு சொல்லிக்கொள்வதை நாங்கள் சற்றே நண்பராக இருக்கின்ற காரணத்தினால் மென்மையாக கண்டிக்கின்றோம். அதனால் அன்புக்குரிய நண்பர் திருமாறன் அவர்கள் வந்து கட்சியினருக்கு எப்படி பேட்டி கொடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் முறையாக வகுப்படுத்தி அணுக வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இது மட்டும் இல்லாமல் பல்லர்களை பற்றி இப்போ நேரடியாகவே பேசுவோம். என்ன அப்படின்னா, வீடியோ போட்டு ரொம்ப நாளாகிட்டு நான் கேட்குறேன்டா, உண்மையிலேயே நல்ல தாய்க்கும் தகப்பனுக்கு பிறந்தவன், எவன் ஒருவன் ஒரு தொழிலை செய்கின்றானோ, ஒரு உதாரணமாக கூட்டி கொடுக்கறது, மாமா வேலை பார்க்குறது, இதெல்லாம் பண்ணுறானா தான் அவனுக்கு தான் பொழுது அன்னைக்கும் பொம்பளைங்க பெண்குறி, பெண்களை பற்றிய அங்கங்களுடைய எண்ணம் அவனோடு தாண்டா இருக்கும். பெத்த தாயை கூட நீங்கள் திரும்பி பார்க்கும்போது அந்த எண்ணம் இருக்கிறவங்களுக்கு தாண்டா பொழுது அன்னைக்கும் வந்து பெண்களை தப்பாக பேசுறது தெரியும். அப்பேற்பட்ட ஒரு கேடு கட்டவன் அத்தனை பேர் நான் சொல்லலை. நிறைய பேர்கிட்ட வந்து பல்லர் ஜாதியில் நிறைய பேர் மாறிக்கிட்டு இருக்காங்க, நிறைய பேர் வந்து நல்ல முறையில் பேசுகிறவங்க இருக்காங்க. அவர்களை தவிர்த்து நான் பார்த்த வகையில்
என்ன கேவலமானவன் அதிகமாக இருக்கிறது வந்து அதிகமான பீப்புள்ஸ் வந்து பல்லர் ஜாதியில் இருக்கான். அவனுக்கு தெரிந்த விஷயமே பெண் உறுப்புகளை பற்றியும் பெண் அங்கங்களை பற்றியும் தான். எப்படி அவங்களால முடியுதே சொல்லுங்க, எப்படி முடியுது உங்களால்? இதில் வந்து நான் கேட்குறேன், வரலாறு நீங்கள் பொய் சொல்கிறீங்க, பொய்யெல்லாம் நிரூபிக்கிறோம் இல்லைன்னு அப்புறம் வச்சுப்போம். ஒரு தமிழ் குடின்னு உங்களை சொல்கிறீங்கல்ல, வரலாற்று ரீதியாக நான் சொல்கிறேன், நீங்கள் வெளிலேருந்து வந்தவங்க அதில் அப்புறம் அப்புறம் வச்சுப்போம். ஒரு தமிழ் குடி, தமிழ் பேசக்கூடிய நீங்கள் சொல்கிறீங்கல்ல, தமிழனுடைய நாகரிகம் இருக்காடா உங்கள்கிட்ட? காட்டு மிராண்டியோட கேவலமாக இருக்கீங்கடா, காட்டு மிராண்டி பையோட அந்த மாதிரி இருக்க மாட்டான். பொழுது ஒரு ஒரு தமிழன் என்பவன் ஒரு 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 தமிழனுடைய பாரம்பரியம் என்ன, ஒருத்தருடைய பெண்களை பற்றி தப்பாக பேசுறது. உடனே அவனுக்கு அப்பா, இவனுக்கு அப்பா, அவனுக்கு அப்பா. எவன் ஒருவன் அடுத்தவனுக்கு பிறந்தானோ அவன் தாண்டா அடுத்தவனை பார்த்து சொல்லுவான். அடுத்தவனை பார்த்து சொல்கிறானா ஒருத்தன், யாரை பார்த்து சொல்லுவானா, தன்னுடைய பிறப்பு எவனுக்கு தவறாக இருக்கின்றதோ. நீ நல்லா முதல்ல கவனிச்சுக்க, தன்னுடைய பிறப்பு எவனுக்கு தவறாக இருக்கின்றதோ அவனுக்கு தான் அந்த உறுத்தல் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். பொழுது நினைக்கும், ஐயோ நம்ம இப்படி பிறந்துட்டோமே, நம்ம இப்படி பிறந்துட்டோமே. அப்போ தான் அவன் இன்னொருத்தனை பார்த்து சொல்லுவான், நீ அவனுக்கு தான் பிறந்தேன்னு. இந்த எண்ணம் படைத்தவர்கள் தான் பல்லர் சாதியில் ஏராளமான பேர் இருக்கீங்க. ஓப்பனாக சொல்கிறேன், இட்ஸ் அ டிக்ளேர்டு. என்ன அதனால தான் உங்களை உங்களால் மட்டும் தான் அடுத்தவனை பார்த்து அந்த மகனை இந்த மகனை இந்த மகனைன்னா நிறைய பேரை உங்களால் திட்ட முடியுது. பெண்ணை வந்து மதிக்க தெரியாத நாய்கள் நீங்கள். ஓப்பனாக சொல்கிறேன், பெண்ணியத்தை மதிக்க தெரியாத, பெண்ணியத்தில் இருக்கக்கூடிய கண்ணியத்தை மதிக்க தெரியாத நாய்கள் ஏராளமான பேர் அந்த பல்லர் சாதியினுடைய பெயரை சொல்லி அந்த சாதியை அசிங்கப்படுத்துறீங்க. இந்த உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப கேவலமானவங்கடா நீங்கள், வொஸ்ட் பீப்புள்ஸ். யோசனை பாரு, என்னைக்காவது நான் பேசி நீங்கள் பார்த்துருக்கீங்களாடா? முதல்ல ஆரம்பித்ததை யாரு நான் கேட்குறேன், வெள்ளாட்டி. நீங்கள் சொன்ன வார்த்தையெல்லாம் திருப்பாருங்கடா, வெள்ளாட்டி கூட்டி கொடுத்தவனை. நீங்களாம் பேசும்போது தாண்டா பொறுக்க முடியாமல் நாங்களாம் பேசுகிற மாதிரி இருக்கு திருப்பிக்கிட்டு. உண்மையிலே உங்கள் அத்தனை பேருக்கும் சரி நான் நன்றி கடமைப்பட்டிருக்கேன், நன்றி சொல்கிறேன். ஏன்னாக்கா இன்றைக்கு என்னுடைய வேளாளர் என்கின்ற சாதி நான்கு திசையிலும் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கின்றது என்றால் அது உண்மையிலேயே பல்லர் சாதியில் சில நல்லவர்களை தவிர்த்து உங்களை போன்ற ஈன பிறவிகளால் தாண்டா இன்னைக்கு என்னுடைய சாதி ஒருங்கிணைஞ்சிருக்கு. உண்மையில் அன்றைக்கி வந்து இட்ஸ் ஹேண்ட்ஸ் ஆஃப் யூ, முத முறையாக நான் இன்றைக்கி ஹேண்ட்ஸ் ஆஃப் யூ. ஏன் தெரியுமா, இன்னும் ஒருங்கிணையும். நீங்கள் இன்னும் கேவலமாக பேசிக்கிட்டே இன்றைக்கி வரைக்கும் இருக்கீங்க, இனிமேல் பேசுவீங்க. உங்களுடைய உங்களை மாற்ற முடியாது, சரியா? உங்களாலேயே என் சாதி ஒருங்கிணையும், உங்களாலேயே உங்கள் சாதி அதே நிலையில் தாண்டா இருக்கும். முதல்ல புரிஞ்சுக்க, நான் மேல்தட்டு மக்கள், மேல்தட்டு மக்கள்னு வாயால் சொன்னால் வந்துடாது, வாயால் வட சொல்கிறீங்க. அத்தனை பயலும் நடப்பில் இருக்காடா உங்கள்கிட்ட. உங்களால் உங்களால் விவாதிக்கிறதுக்கு இது நான் கேட்குறேன், ஒரு நார்மலாக விவாதமே வேண்டாடா, நார்மலாக நல்ல விதமாக பத்து வார்த்தை உங்களால் பேச முடியாதாடா. எந்த பதிவில் வந்து நூறு பதிவு கட்டணா என் சாதிகாரன் பதிவில், அன்வான்டாக அன்னசரிசரியாக நீங்கள் போடுற பதிவு ஒவ்வொருத்தரையும் காட்டுறேன். உங்களுக்கு தெரிஞ்சதா என்ன மயிராக தெரியுதே? இப்போ நான் பேசுகிறேன்ல, கோபம் வருதுல்ல உங்களுக்கு, இந்த வார்த்தையை பேச வைக்கிறதே நீங்கள் தாண்டா. இந்த வார்த்தை எங்கேருந்து வருது யோசனை பாரு, வெள்ளாட்டிக்கு தான் பிறந்த அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. நான் வரலாறு நான் சொல்லவாடா, என்ன மயிரா கொடுங்க போற? இன்னொரு 153, 504, இன்னொரு வந்து 67. நான் தான் பேசணும், ப்ரூவ் பண்ணும்ல. வழக்கு நிற்குமாடா? பதினஞ்சு நாள் உள்ள ரிமாண்ட் அடிச்சு நான் வெளில வந்துடுறேன். வழக்கு நிற்குமாடா? ஓத்தா, நான் ஒரே வார்த்தை சொல்றேன்டா, பச்சையா சொல்றேன்டா, நல்லா சொல்றேன், பச்சையா சொல்றேன். எவன் ஒருத்தன் அவுசாரிக்கு பிறந்திருக்கானோ, தப்பா பிறந்திருக்கானோ, அவன் மட்டும்தாண்டா அடுத்த பெண்ணை பார்த்து தப்பா பேச முடியும். இதில் இருந்து அவன் பிறப்பை அவன் பிறப்பை நீங்கள் மட்டும் தான் யோசனை பண்ணிக்கணும். உண்மை இதுதான், வேறு ஒன்றுமே கிடையாது. என்ன நீ மாட்டுக்கு அதை சொல்லலை, அவன் எவன் உண்மையிலேயே அவன் பிறப்பில் சந்தேகம் இருக்கோ அவன் மட்டும்தான் அடுத்தவங்களை பார்த்து அடுத்த பெண்ணை பார்த்து பேசுவான்ட்டு தெளிவுபடுத்துவது வந்து தெரிஞ்சுக்கிறேன், சொல்லிக்கிறேன், சரியா? உங்கள்கிட்ட நீங்கள் நீங்கள் இன்னும் பேசுங்கடா, நீங்கள் நிறைய நான் பேசணும்னு எதிர்பார்க்குறேன், சரியா? நான் வந்து நான் மட்டும் பேசலை, என் ஜாதியில் எல்லாரும் இப்போ கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான். நிறைய நீங்கள் பேசுங்க. 2025 வரைக்கும் இது ஓடும், 2025 வரைக்கும் இது ஓடும். அதுக்குள்ளே என் சாதி கட்டமைஞ்சிடும், பழைய நிலைமைக்கு என் சாதி கட்டமைஞ்சிடும், சரியா? எல்லாரு கையிலையும் மீண்டும் எங்களுடைய கையில் வந்து அவன் நிலம் வாங்க ஆரம்பிச்சிட்டான். என் யாரெல்லாம் எவெல்லாம் விட்டானோ என் சாதியில் எல்லாத்தையும் ஒவ்வொரு ஏக்கர் நிலம் ஒவ்வொரு ஏக்கர் வாங்கிட்டு இருக்கான். நான் தான் அறிவுறுத்திட்டு இருக்கேன். என்ன அதனால் கதறது நாங்கள்லாம் இல்லைடா டே, கதறது நான் இல்லை. நாங்கள் ரோட்டில் இறங்கி போராடுறேன்னா, கருப்பு சிலை நாங்கள் போட்டிருக்கேனா, கொடி பிடிக்கிறேனா, கோஷம் போடுறேனா,
யார்ரா போடுறா, யார்ரா கதர்றா? உங்கள் நிலமையை முதல்ல யோசனை பண்ணுறா, உங்கள் முதல்ல உங்கள் நிலைமையை யோசனை பண்ண நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். வெட்டி வீராப்பு பேச்சு மயிறு என்ன சாதிச்சிருக்க? மோடி நான் கேட்குறேன், மோடி வந்து அறிவிச்சுட்டு போனார்ல, அமித்ஷா வந்து அறிவிச்சுட்டு போனார்ல, எப்போ அறிவிச்சார்? 2016 எலெக்ஷன் 16 எலெக்ஷன் அறிவிச்சாங்க, வாங்க முடிஞ்சுதா இன்னைக்கு வரைக்கும் வாங்க முடிஞ்சுதாரா?